தேறினவ உயர்த்தி கொண்டார் தன்னையே கல்லாமை நீக்கிடவே கரிசனையும் இல்லையே கற்று தேறினவ உயர்த்தி கொண்டார் தன்னையே கல்லாமை நீக்கிடவே கரிசனையும் இல்லையே கர்த்தரின் கவலையும் சங்காரமும் அறியாமலும் புரியாமலும் காட்டிலும் நாட்டிலும் தடுத்திடுதே தேவசேனை ஒன்று எழும்புகின்றதே உந்தன் சேவை கண்டு கிளம்புகிறதே தேவசேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவை கண்டு கிளம்புகிறதே உன் பரக்கிரம நாட்கள் இதுவே உம் யவனஜனம் வெளிப்படுதே உம் பரக்கிரம நாட்கள் இதுவே குழந்தை என்றும் பாராமல் திளித்தாரே ஆபத்திலே பிஞ்சு என்றும் பாராமல் தீட்டாக்கினார் கூட்டாக குழம்பி நிற்கும் சமூகத்தையும் தூக்கிடவே விடுவிக்கவே முழங்காளி நிற்க பெறட்டாலும் சேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே தேவசேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே உம்பரக்கிரம நாட்கள் இதுவே உம் யவனஜனம் வெளிப்படுதே உம்பரக்கிரம நாட்கள் இதுவே உம் யவனஜனம் பட்டவர்கள் இதோ தருகிறேன் என்னையும் என்னுடையவைகளையும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இரக்கம் கொண்டார் இல்லையோ இதோ தருகிறேன் என்னையும் நொறுக்கவும் ஆயத்தம் என்று முழங்கிடுமே கூட்டமாக இன்றே தீவிரம் காட்டினாரே தேவசேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே தேவசேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே பரக்கிரம நாட்கள் இதுவே உம் யவனஜனா வெளிப்படுதே பரக்கிரம நாட்கள் இதுவே உம் யவனஜனம் வெளிப்படுதே வருகைதனை எதிர்நோக்கிடும் திரளான கூட்டத்திலே பிறக்கும் சந்ததியும் நோக்கி காத்திருக்க வருகைதனை எதிர் நோக்கிடும் திரளான கூட்டத்திலே பிறக்கும் சந்ததியும் மேல் நோக்கி காத்திருக்க உன்னதர் பலத்தின நிறைந்த சேனை எழும்பிடுதே முழங்கிடுமே வெற்றியை கூறி மகிழ்ந்திடுமே சேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே தேவசேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேனைக்கென்று கிளம்புகிறதே உம் பரக்கிரம நாட்கள் இதுவே உம் யவனஜனா வெளிப்படுதே உம் பரக்கிரம நாட்கள் இதுவே உம் யவனஜனம்
வெளிப்படுதே. தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே, சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவ சேனை பரக்ரம பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உங்களோடு இருக்கிறதே நான் ஒரு பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். கனமான இந்த ஊழியத்தில் நான் நிற்கிறதே ஒரு சிலாக்கியமாய். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிக்கிறேன். என் அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர்மாவுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அருமையான மாப்பிள்ளைக்காக பாஸ்டர் ரேச்சல் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பிள்ளைகள் எல்லாருக்காகவும் தேங்க்யூ. அவங்க எல்லாரையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப எல்லாம் கும்பிட்டா திரும்பி கும்பிடுங்கடா. தோத்துறோம். தேங்க்யூ. கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராக. சார், தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஒரு பெரிய எழுப்புதலின் காலம், ஒரு பெரிய அறுவடையின் காலத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ப்ரைஸ் காட். நான் எப்போவுமே அடிக்கடி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை முன்பாக வைப்பது ஜபத்துக்காக உங்களுக்கும் வைக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 10 அதிகாரம் வரைக்கும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். அதன் அடிப்படையில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். அதுக்கு பின்பாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். எவ்வளோ நேரம் போதோ போட்டோம். ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா. வெளியிருக்கிற கோலியாத்தை அடிக்கிறது ரொம்ப மிக சுலபமான காரியம். உள்ள இருக்கிற சவுல் போல் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லுகிற ரெட்டை வேஷம் போடுகிற பொல்லாத ஆவியைத்தான் நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். வெளியிருக்கிற கோலியாத்தை அடிக்கிறதுக்கு ஒரு கூழாங்கல் மோதன் எனஃப், அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் உள்ள இருக்கிற சவுல் அப்படிப்பட்ட ஆவிதான் இன்றைக்கு தேசத்துக்குள்ள குறிப்பாய் திருச்சபைகளுக்குள்ள தீவிரமாய் கிரியை செய்கிற காலம். அதனால் நம்ம அதை அறிந்து நாம் ஜபத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாட் ஓன்லி இந்த சர்ச், சபைக்குள்ளே மாத்திரமல்ல, அது வீடு, வியாபாரம், பல இடங்களிலும் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவி வேஷம் போட்டு திரிகிறது. அது கவனமாய் நம்ம செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். தோத்துறோம். கத்திரிக்கு மகிமை. அப்போ சில 2 சொல்லுங்கள். அபிஷேகம் கேட்கல. ஆமை அபிஷேகம் சபைக்குள்ளே 3000 பேரை கொண்டு வந்தது. அபிஷேகம் 3000. அப்போ சில 2 அபிஷேகம் 3000 கொண்டு வந்தது. 3 அற்புதம் சொல்லுங்க. அற்புதம் அற்புதம் சபைக்குள்ள 4 5000 பேரை கொண்டு வந்தது. 2 சர்ச்சுக்குள்ள 5000 பேரை கர்த்தர் 8000 பேரை கொண்டு வந்துட்டார். 2 அபிஷேகம் 3000 கொண்டு வந்தது. அற்புதம் 5000 கொண்டு வந்தது. 5 சொல்லுங்க. அடி கேட்கல. இதை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடி அடி சபைக்குள்ள திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசித்து கர்த்தர் பக்கமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். 5 அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். 6 அழைப்பு சொல்லுங்க. அழைப்பு அழைப்பு அங்கே சரி செய்யப்பட்ட போது 7 சொல்லுகிறது, சீஷர்களின் தொகை எருசலேமில் அதிகமாய் பெருகிற்று. 7 அன்பு சொல்லுங்க. அன்பு அன்பு ஸ்தேவானுடைய அன்பு. 8 அறிவிக்க முடியாத இடத்திற்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தையை சபை தீவிரமாய் அறிவித்தது. 8 அறிவிப்பு. 9 அர்ப்பணிப்பு சொல்லுங்க. அர்ப்பணிப்பு சவுல் பவுலாய் தன்னை அர்ப்பணித்த உடனே 31 சொல்லுகிறது, சபை சமாதானம் பெற்று ஆறுதலிலும் பக்தி விருத்தியிலும் அதிகமாய் வளர்ந்து பெருகிற்று.
ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து சபையில் நடக்கிறது. அர்ப்பணிப்பு. 10 அதரிசனம் சொல்லுங்கள். அதரிசனம், அதரிசனம். இந்த தரிசனம் அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்த வாக்குத்தத்துக்கு புறம்பாக இருந்த நமக்கு அந்த சுவிசேஷத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த சொல்லப்பட்ட 2, 3, 5, 6, 7, 8, 9, 10 மொத்த 8 வார்த்தை சொல்லியிருக்கிறேன். இந்த 8 காரியம்தான் இனி வருகிற கால எழுப்புதலிலும் இதே போல தான் சம்பவிக்க போகிறது. இனி வருகிற நாட்களிலும் இதுதான் அடிப்படை அஸ்திவாரமாகவே அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இருந்தது தான் மீண்டும் தேசத்துக்குள்ளே சபைக்குள்ளே நடக்க போகிறது. நான் இதை உங்களுக்கு ஜபக்குறிப்பாக தான் கொடுத்துருக்கிறேன். என்னென்ன காரியத்தை வச்சு நம்ம இப்போ ஒரு 15 போராட போகிறோம் ஆவியில். என்ன ஆர் யூ ரெடி டு ப்ரே? ரைஸ் காட். அபிஷேகம். இந்த அபிஷேகம் எப்படி வந்தது? ஒருமனப்பட்டு காத்திருந்தது. ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே சிந்தை, ஒரு இடம், இல்லை ஒன்னஸ், கரெக்டா? நம்ம அடிக்கடி பாட்டு என்ன பாடுறோம், வாரும் தூய அப்படித்தானே பாடுறோம். அவர் சொல்றாரு, நீங்க சேருங்க நான் வாரேங்கிறாரு. நீங்க சேருங்க நான் வந்துடுறேன். ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது, சிம்பிள் மேட்டர் தான் அப்படிங்கிறார். ஒரு மனம், ஒரு இருதயம், ஒரே சிந்தை, அதுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றிடுவார். உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். இதோ பரிசுத்தாவியான உங்களிடத்தில் வருவார். நீங்கள் பலனடைந்த எருசலேமில் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்த எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். 1:5, 1:8 ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒரே இடத்துல ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பேதர் நின்று பிரசங்கம் பண்ணுறார். மற்றெல்லாம் கையை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஈகோ பிரச்சனை இல்லை பாருங்களேன். இல்லை ஈகோ இல்லை, செல்ஃபிஷ்னஸ் இல்லை. பேதரு ஓவர் அதிக பிரச்சனைங்க, உட்காரியா நான் பேசுகிறேன்னு எவனும் போல பாருங்க. அவரைத்தான் பேச விட்டு நம்ம ஆளெல்லாம் சைலண்டாக இருந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தில் ஒருமணம் உண்டாயிருக்கிறது. எங்கே ஒருமணம் இருக்கோ அபிஷேகம் அது வாட்டுக்கு வந்துடும். எழுப்புதல். அல்லேலூயா. அப்போ இந்த ஒன்னஸ்க்காக கொஞ்சம் போராடி ஜெபிக்க போகிறோம். 2 அற்புதம் சொல்லுங்க. இந்த அற்புதம் எப்படி வந்துச்சு, எப்படி வந்தது? இவ்வளோ அபிஷேகத்தை பெற்றோமே, இவ்வளோ ஆவியை ஊற்றப்பட்டதே, பிரசங்கம் பண்ணி குத்தப்பட்டு ஜனங்களெல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தாங்களே, 3000 பேர் சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்களே. ஆனால் 3 பேதுருவும் யோவானும் ஜெபிக்கிற மனிதன் சொல்லுங்கள், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்தில் ஜெபிக்க போன போது முடியாதவைகளை கர்த்தர் முடிய பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ ஆவியை பெற்றாலும் சில நேரம் நமக்கு என்ன வந்துருது தெரியுமா? செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆவியானவரை ஊற்றப்பட்டுட்டார், நாளைக்கு பார்த்துக்கலாம் ஜெபம் அப்படின்னு. இல்லை, இவங்க 2 ஜெபிக்கிற மனிதர்கள். ஜெபிக்கிற இடத்திற்கு, ஜெபிக்கிற நேரத்தில், ஜெபிக்கிற இடத்திற்கு போனபோது, ஜெபிக்க போனபோது கர்த்தர் அற்புதத்தை செய்தார். 40 எழும்ப முடியாதவனை கர்த்தர் எழும்ப பண்ணிட்டார். எதிர்பார்த்தது அவன் பொண்ணும் வெள்ளியும், ஆனால் எதிர்பார்க்கிறதற்கு மேலே அவனை துள்ளி குதிக்க கர்த்தர் பண்ணினார். அற்புதம் நடக்கணும்னா ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்க போனால் நடக்காதது, முடியாதது, இல்லாதது எல்லாவற்றையும் கர்த்தர் முடிய பண்ணுவார். நம்ம சர்ச்சிலெல்லாம் கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடக்கணும், தேசத்தில் நடக்கணும், லீடர்ஸ் மூலியமாக நடக்கணும், ஊழியர்கள் மூலியமாக நடக்கணும், சிறு பிள்ளைகள் மூலியமாக நடக்கணும். ஆமென். 4 5000 பேர் உள்ளே வந்தாச்சு. சூப்பரில். 2 8000 பேர். ப்ரைஸ் காட். நான் தான் யோசிச்சேன், தூத்துக்குடியில் நம்ம சர்ச் இருக்குது, சர்ச்செல்லாம் பில்டிங்கே கட்டலை நாங்கள். ஏன் கட்டலைன்னா எல்லாம் இன்டர்லாக் பிரிக்ஸ் வச்சு சேர்த்து சேர்த்து வச்சு 2 6,000 ஸ்கொயர் ஃபீட்டை கட்டி முடித்தோம். 32 6,000 ஸ்கொயர் ஃபீட் சர்ச்சை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். 32 எதுக்கு இப்படி செஞ்சு வச்சுருக்கோம்னா, எழுப்புதல் வந்துருச்சுன்னா எல்லா செக்களும் பிரிக்கிறதுக்கு, கட்டி ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு முன்னாடி போயிடலாம். இன்னும் ஒரு 1,000 பேர் சேர்த்துடலாம். அடுத்தது பிரித்தா இன்னும் 1,000 பேர் சேர்த்துடலாம். எழுப்புதல் காலத்தில் இடம் வாங்குங்க, பில்டிங் கட்டாதீங்க. ஏன்னா ஆட்களை கர்த்தரில் கொண்டு வர போகிறார். மெதுவாக தட்டுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. ஆட்களை பாரு, எல்லாம் தட்டுங்க.
ஆமென். சே, அப்ப அஞ்சாம் அதிகாரத்துல என்ன சொன்னேன் சொல்லுங்க, அடி சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அடி. எதுக்கு அடி விழுந்துச்சு என்னன்னு? ஒரே இடத்துல இருந்துட்டாங்க, வேற சாட்டு. அடி எதுக்கு விழுந்துச்சு சர்ச்சுக்குள்ள? ஏ, உங்ககிட்ட தானே கேட்குறேன், வேற யார்ட்டே கேட்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ. ஆனனியா சப்பரால் அடி விழுந்துச்சு. எதுக்கு அடி விழுந்துச்சு? வஞ்சித்தாங்க, என்ன செஞ்சாங்க, எடுத்து வச்சிட்டாங்க, வேற என்ன செஞ்சாங்க, போய் சொன்னாங்க, வேற என்ன செஞ்சாங்க. எவ்வளோ சாட்டையை பற்றியெல்லாம் புருஷன் முன்னாடி ஒன்றாயிட்டாங்க தோத்துறோம். இப்போ வந்து அனனியா சப்ராலுக்கு அடி விழுது. எதுக்குன்னா, அவங்க ஒரு பங்கை ஒழிச்சு வச்சார்கள். எத்தனை பங்கு? ஒரு பங்கு. அப்படின்னா ஒரு பங்குன்னா என்ன? நம்ம தசம பாகம் எவ்வளோ கொடுக்குறோம்? பத்தில் ஒன்று கொடுக்குறோம். அப்படின்னா 1000 ரூபான்னா கரெக்டு தானா? 1000 ரூபான்னா 10000னா 1000000னா கொடுப்பீங்க? கொடுங்க, கொடுக்குறீங்களா? ஹலோ செகின். இப்போ இந்த பாஸுக்கு என்ன செஞ்சிருச்சு? ஒரு பங்கு ஒழித்தார்கள். அப்படின்னா என்ன? ஒரு பங்கு ஒழித்தார்கள் அப்படின்னா என்னென்ன? 100%ல 50% வாயில் போட்டுட்டு 50% ஆண்டவர் கொடுத்தாங்க. 50 யாருக்கு? அவங்க வாயில். 50 கத்தருக்கு. நம்ம 90 வாயில் போட்டு 10 தான் ஆண்டவர் கொடுக்குறோம். உங்களுக்கு இப்போ விளங்காது பாருங்கள், விளங்குதா? அவங்க 50 வாயில் போட்டு 50 கொடுத்தாங்க. அதுக்கே அடின்னா, நம்ம 90 முழுங்கிட்டு 10 கொடுக்குறோமே, நமக்கு என்ன அடி விழுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை, எவ்வளோ ஏமாத்து வேலை இருக்கு. அதுக்கே இந்த அடி அடின்னு அடி உளுத்துருக்காரு. நான் இப்படி தான் ஜோ பண்ணுறேன். ஏன்னா இந்த 5:13-14-15 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்களின் நிமித்தம் ஜனங்கள் பயத்தோட அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியாமல் அதிகமாய் கர்த்தர் பக்கம் சேர்ந்தார்கள். இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் சபைக்கு உள்ளேயும் சபைக்கு வெளியையும் ஊழியர்களை குறித்தும் சபையை குறித்த பயம் உள்ளேயும் வெளியையும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எழுப்புதல் வரும். ஆமென். அந்த பயம் வரணும். ஹல்லேலூயா. சாது இயேசுதாசன் என்கிற ஒரு விளையேற பெற்ற கர்த்தருடைய தாசன் இருந்தார். சாது இயேசுதாசன் கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர். அவர் கல்யாணமே முடிக்காம காவி ட்ரெஸ்ல வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காக அர்ப்பணித்த தேவ மனிதர் சாது இயேசுதாசன். அவர் சர்ச்சில் இப்படிதான் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரான்ட்டு இப்படி இருப்பார், முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அழகாக ஆவியானவர் அவர்கிட்ட சொல்லிடுவார். சிம்பிளாக நடந்த ஒரு காரியம், ரெண்டு காரியம் சொல்கிறேன். ஒன்று, அவர் சர்ச்சுக்குள்ளே இருந்தபோது சொல்கிறேன், இன்னொன்று சர்ச்சுக்கு வெளியே இருந்தபோது சொல்கிறேன். உள்ளே இருந்தபோது ஒரு ஸ்தோத்திரமாக ஒரு அக்கா வருது வேகமாக. ஒரு அக்கா உள்ளே வந்து வெள்ளை ட்ரெஸ் தாங்க மேக்ஸிமம் போடுவாங்க. உள்ளே வந்து வேகமாக முன்னாடி வந்து ரவ 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 சந்தரளவான்னு அந்நிய பாஷை பேசுது. இவர் ஹாலேலூயா அப்படின்ட்டு ஏய் நிறுத்துவான் அந்நியவாசியே. ஐயா எழுமி வீட்டுக்கு போவார். எதுக்கியா? பக்கத்து வீட்டு தென்னமட்டையை உன் வீட்டுக்குள்ளே எடுத்து போட்டு வந்துருக்க போ. எப்படி பக்கத்து வீட்டு தென்னமட்டை? இந்த அக்கா சர்ச்சுக்கு வேக வேகமாக கிளம்பி வந்திருக்கு, சர்ச்சுக்கு லேட் ஆகிடுது. அது பக்கத்து வீட்டு தென்னை மரத்தில் உள்ள மட்டை வாசலில் கிடந்திருக்கு, அவசரத்தில் தூக்கி டப்புன்னு வீட்டுக்குள்ளே போட்டு போயிட்டு வந்துட்டு. பக்கத்து வீட்டுக்குள்ளே உள்ள தென்னமட்டை தென்னை மட்டைக்கே ஆவியானவர் என்ன அடி அடிக்க இருப்பாருங்க. இல்லைன்னா நம்மளை தென்னை மட்டையை வச்சு அடிப்பார். வெளியே நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு பஸ்ஸில் ஏறினார், அவரும் அவர் அசிஸ்டண்ட்டும் பஸ்ஸில் ஏறினார். ஏறிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. கண்டக்டர் வந்து நேராக, ஐயா டிக்கெட் அப்படிங்கிறாரு. காசு இல்லைப்பா, காசு இல்லை. யோ சாமி, சாது ட்ரெஸ் தான் போட்டிருப்பார் காவி. யோ சாமி கீழே இறங்கு, காசு இல்லைன்னு டிக்கெட்டில் இறங்கியார். ஏப்பா வேணாம்ப்பா, இறங்கு கேளடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் இறங்குனா உன் வண்டி போகாதுப்பா அப்படின் இருக்கார். நான் இறங்குனா உன் வண்டி போகாது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இறங்கியா அப்படின்னு சாது ஐயாவை கீழே இறக்கி விட்டாச்சு. இறக்கி அவர் போய் நேராக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்தார்.
ரைட் அப்படிங்கிறாரு. டிரைவர் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க வண்டி அப்படின்ட்டாரு. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு சத்தம் கேட்டவொடனே சாது ஐயா சரி 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 நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேகமாக நடக்க ஆரம்பித்தார். இந்த கண்டக்டர் வேகமாக கீழே இறங்கி ஓடுறார் அவரை தேடி. ஐயான்னு காலில் விழுது. தயவு செய்து பஸ்ஸுக்கு வாயா, பஸ்ஸு போகணும், வரவே மாட்டேன், நீ என்ன சாமி கிளடுனா சொல்கிற, வரவே மாட்டேன் போ அப்படின்னாரா. தயவு செய்து வாங்க, நீங்கள் காசையே தர வேண்டாம். சரி மன்னிப்பு கட்டியில் இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணு. வண்டி ஸ்டார்ட் ஆயிருந்தார். போய் யாருன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது, தேசத்தில் மழையாகலும் பனியாகலும் பெய்வதில்லை என்று சொன்னபோது மூன்று வருஷம் தேசத்தில் மழையும் இல்லை. இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட பயம் சபைக்குள்ளே வரணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அந்த காரியம் நீ சபையில் சம்பவிக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிறேன். இந்த ஜென்ரேஷனில் கத்தர் அதை செய்வா. 6 அழைப்பு, 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 அழைப்பு. என்ன அழைப்பு? எப்பா நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேண்டுதல் பண்ணுவதிலும் விண்ணப்பம் செய்கிறதிலும் வேதவசனத்தை போதிக்கிறதுமே இல்லாமல் வேற ஒரு காரியத்திலும் தலையிடுவது இல்லை. ஊழியக்காரன் ஊழியத்தில் இருக்கிற ஆள் வேற எதுலேயுமே தேவையில்லாத அலுவல்களில் தலையிடக்கூடாது. அழைப்புன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். சபையில் உங்களுக்கு கத்தர் என்ன கொடுத்துருக்குறாரோ அந்த இதில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அழைப்பை விட்டு ஓடிடக்கூடாது. என்ன செய்ய சொன்னாலும் தாவீதின் சேனையில் ஒரு கூட்ட ஜனம் இருந்துச்சு. ஒரு கூட்ட ஜனம், வலது இடது கையாட்ட முடியவர்கள், கவன்கல் எய்கிறவர்கள், வில்லம் எய்கிறவர்கள், பரிசையிட்டி பிடித்தவர்கள், காலாகாலத்துக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள், வஞ்சனை இல்லாமல் யுத்தம் பண்ணுகிறவர்கள், வலது இடது கரை ஆட்டமுடையவர்கள், யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது யோர்தானிலே குதித்து கரையை கடந்து சத்துருக்களை துரத்தினவர்கள், அணியணியாய் புறப்பட்டவர்கள், அணியணியாய் தங்களை காத்து கொண்டவர்கள், அங்கே ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஒருமனப்பட்டு ராஜாவாக்குறதற்கு தாவீதோடு இணைந்து நின்றவர்கள் என்று ஒரு பெரிய கூட்டம். சிங்கமுகம் வெளிமானின் வேகத்தை போல ஓடுகிறவர்கள். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வலது இடது கையாட்டமுடையவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வலது இடது கையாட்டமுடையவர்கள் ரெண்டு கையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்கமாறும் பிடிப்பேன், மைக்கும் பிடிப்பேன்னு அர்த்தம். வால் பிடிக்கிறது ஓகே, விளக்கமாறும் பிடிப்போம், மைக்கும் பிடிப்போம். ஆமீன். பாத்ரூமையும் க்ளீன் பண்ணுவோம், பாயும் போடுவோம், சேரையும் போடுவோம், சேரை போட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஆராதனையும் செய்வோம். எந்த வேலை கொடுத்தாலும் அந்த அழைப்பில் கரெக்டாக வேலை செய்வோம். எந்த வேலை கொடுத்தாலும் அழைப்பில் கரெக்டாக உட்காந்து வேலை செய்வோம். ஆமீன், ஆமீன். 7 அதிகாரம் என்னது? அன்பு. ஸ்தேவான் இயேசு சொன்ன வார்த்தையை அதுக்கு அடுத்தது சொன்ன ஒரே ஒரு மனிதன் யாரு? ஸ்தேவான். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்னதென்று செய்கிறார் என்று அறியாதபடிக்கு செய்கிறார்கள். மன்னியும் ஆண்டவர் என்று சொன்னார். இயேசு அங்கே பிதாவின் வலது பாரிசத்தில் எழுந்து நின்றார். நின்றார், உட்கார்ந்துட்டு இருந்தவர் நின்றுட்டார். அன்பு பாருங்க. ஏசப்பா மேலே நம்ம உண்மையான அன்பு வச்சுருந்தோம்னா நான் சொல்லுவேன், இப்படி சொல்கிறேன். 8 சபை எங்கும் சிதறி போய் அறிவித்தது, அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. ஏசப்பா அன்பு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. சும்மாவே இந்த 7 ஆயிடுச்சு. 7 மீதி 5 இருக்குது. இந்த 7 ஏசப்பாவை நேசிக்கிறவங்களாம் கை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஆளே ஏசப்பாவை நேசிக்கிறவங்க அல்லேலூயா. நான் ஏசப்பாவை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. அவரும் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு அல்லேலூயா. இந்த 7 எத்தனை பேரை இயேசுவின் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அல்லேலூயா. ஏசப்பா மேலே உண்மையான அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. இந்த 7 அட்லீஸ்ட் ஒரு ஆளையாவது நான் ஆத்துமாதயம் பண்ணி சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தேன்னு சொன்ன ஒரு ஆள் கை வைத்துங்க. தேங்க்யூ. ஒரே ஒரு ஆள். வேற நாங்கள் செக்கினாவுக்கு வருவோம், போவோம். நோவா காலத்தில் உள்ள காக்கா இருக்கு தெரியுமா? காக்கா நோவா பிள்ளையில் என்ன இருந்துச்சு? காக்கா தண்ணி வத்துற வரைக்கும் வத்திட்டான்றதுக்காக முதல்ல எதை அனுப்பி விட்டான் சொல்லுங்கள்? காக்கா.
சத்தமாக சொல்கிறேன். காக்கா கருப்பாக இருக்கும்ல, கருப்பாக இருக்கும்ல, உங்கள் ஊரில் கருப்பாக தானே இருக்கும். அந்த காக்கா போக்கும் வரத்துமா இருந்தது. எப்படி இருந்ததா? போக்கு வரத்து. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரத்து, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போக்கா போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வர்றது. நான் காக்காவை சொன்னேன், நான் உங்களை சொன்னேன்னு நினச்சிட்டீங்களோ. போக்கு வரத்து. ஏன்னா இந்த காக்கா போய் எல்லா இடத்துலும் இருக்கிற மிருகத்தெல்லாம் செத்த பிரேதத்தின் மேலே நின்று நல்லா சாப்பிட்டுட்டு கொளுத்துட்டு அதுக்கப்புறம் வரத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு. காக்கா பக்கத்தில் பாருங்கள், அந்த காக்கா உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. கேளுங்க, அந்த காக்கா உங்களுக்கு தெரியுமான்னு. நோவா பேழையில் உள்ள காக்கான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அது வில்லிவாக்கத்தில் உள்ள காக்கா அது. சோத்திரம். ஆமாம், போக்கு கேளுங்க. இப்போ பக்கத்தில் போக்கு வரத்து. அந்த காக்கா உங்களுக்கு தெரியுமாக்கா கேளுங்க. அண்ணே உங்களுக்கு அந்த காக்கா தெரியுமான்னு கேளுங்க. ஆமாம், நீங்கள் காக்காவா புறாவா? புறா எங்கும் உள்ளங்கால் வைக்க இடமில்லாமல் மீண்டும் பேழைக்கு வந்தது. நோவா தன் கையை நீட்டி அந்த பேழையில் அப்படியே வாங்கி கொண்டான். ஒரு தேவ பிள்ளைக்கு எவ்வளவு வேலை பார்க்கலாம், எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணலாம், எவ்வளவு உலக பிரகாரமாக ஓடலாம், உலகத்தில் இழைப்பாரதுலே இருக்கக்கூடாது. சர்ச், தேவ சமூகம், தேவ சமூகம், அதுதான் நமக்கு இழைப்பாரதலாக இருக்கும். மீதி 5 மாதம் இருக்கா? மீதி 5 மாதம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள். சார், இந்த 5 மாதத்தில் ஒரு 5 பேரை எழுதி வைப்போமே, வைக்கலாமா? கேட்கல கேட்கல. 5 பேர், 5 பேரை எழுதி வச்சு இந்த 5 பேரை இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் கூப்பிட்டு வந்துடுவேன், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஆளை நான் கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். 1-2 தான் இருக்கு. அப்புறம் நான் ஏசப்பாவை லவ் பண்ணுறேன் சொல்லப்படாது. ஏசப்பா மேலே உண்மையான அன்பு இருந்தா உங்களால் சும்மா இருக்க முடியாது. ப்ரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க. இருக்க முடியாது. ஏன், எனக்கு தூங்கணும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும் தூங்குறது, ஆனால் தூங்க முடியல. நானும் என்றைக்காவது நீண்ட ஸ்லீப் பண்ணிடலான்னு நினைப்பேன், சாப்பிட்டுட்டு தூங்கணும். ஆமாம், எனக்கும் ஆசையாக இருக்கும், ஆனால் தூக்கம் ஒன்று ஃப்ளைட்டில் இருக்குது, இல்லைன்னா காரில் இருக்குது, இல்லைன்னா வந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி தான் இருக்குது லைஃப் ஓட்டம். ஓட ஏன் இப்படி ஓடுறோம்? கஷ்டமாக தான் இருக்குது சரீரெல்லாம். தூங்கணும்னு ஆசை இருக்குது, என்னெல்லாம் விட்டால் 1 மாதம் கண்டினியூவாக நான் தூங்குவேன். சாப்பிட தூங்க, சாப்பிட தூங்கலாம் ஏசப்பா விட்டார்னா என்ன, எனக்கு மட்டும் லீவ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க மினிஸ்ட்ரிக்கு, ஏதாவது ஒரு மீட்டிங் கேன்சல் ஆகிட்டால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி இருக்கும் பத்தியா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அத்தாடி ஏ சப்பா தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோன்னு வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன், சாப்பிடுவேன் தூங்குவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் இப்படி தான் இருக்கும், அப்பையும் தூக்கம் வராது. அல்லேலூயா. இது இது வந்து ஏன் முடியலன்னா, ஏதாவது தேசத்தில் நடந்துடாதா, எப்படியாவது ஜனங்கள் ரசிக்கப்பட்டுற மாட்டாங்களா, எதையாவது ஒரு சின்ன இடத்துல பிரசங்கம் பண்ணி ஒரு ஆளுக்குள்ள ஃபயர் வந்துடாதா, இதுதான் ஆர்வம். இந்த ஏக்கத்தினால தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் மேடைக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய பலனை கற்று தந்துடுறார். ஆமென். ஏசப்பா மேலே அன்பு இருந்தால் நீங்கள் அறிவிப்பீர்கள். நீங்கள் சிம்பிளாக ஒரு 5 பேரை எழுதுங்க, சரியா? ஒரு கார்டு தருவார் மாப்பிள்ளை பாஸ்டர், கார்டில் 5 பேரை எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு ஒரு ஆளுக்கு 1 வாரம் ஜோம் பண்ணுங்கள். 1st வீக், August 1st வீக் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ஆளுக்கு போய் நேராக பைபிள் எடுத்துகிட்டு போய் இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லக்கூடாது, அதை செய்யவே கூடாது. நேராக போங்க, 1 வாரம் ஜபத்தில் பின்பு நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் எப்படிடா ஜப குறிப்பு அவங்ககிட்டருந்து வாயிலிருந்து வாங்கணுமோ வாங்கணும், நல்லா பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்ன காரியம்னு ஒரு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வாயிலிருந்து அவங்ககிட்ட ஜப குறிப்பை வாங்கி அந்த அடுத்த 1 வாரம் அந்த ஜப குறிப்புக்காக மட்டும்தான் நீங்கள் ஜெபிக்கணும்.
அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த வீக்கில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி அந்த குரூப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஃபாஸ்டிங் பண்ணி ரெண்டாவது வாரம் முடியும் போது நீங்கள் கூப்பிட வேண்டாம், அந்த அக்கா உங்களுக்கு கூப்பிடும், அந்த அண்ணன் உங்களை கூப்பிடுவார். நீங்கள் போயிட்டு வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு ஏதோ செய்தும்பார், அது ஆவியான செய்வார் செய்வார். மூணாவது வாரமும் நீங்கள் எழும்பி போய் பைபிளோடலாம் போயிடாதீங்க. மூணாவது வாரம் போயும் நீங்கள் என்ன பேசுகிறேன் தெரியுமா? அவங்களுக்கு வந்து இயேசு உங்களை நேசிக்க சொல்லக்கூடாது. மூணாவது வாரம் நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இயேசு என் வாழ்க்கையில், இயேசு இயேசு இயேசுன்ற வார்த்தையை நல்லா அவங்க காதில் கேட்குற மாதிரி எனக்கு செஞ்சார், என் வீட்டுக்கு செஞ்சார், எங்கள் அக்காவுக்கு செஞ்சார், எங்கள் மச்சானுக்கு செஞ்சார், என் பிள்ளைக்கு செஞ்சார், என் தாத்தாவுக்கு செஞ்சார், எங்கள் அப்பாவுக்கு செஞ்சார், எத்து வீட்டுக்கு செஞ்சாருன்னு அந்த அக்காவுக்கு வந்து இயேசுங்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கோங்க உங்களுக்கும் செய்வார்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. எனக்கு செஞ்சார், உங்களுக்கு அவருக்கு செஞ்சாங்க, இயேசு இயேசுன்னு அந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை மாதிரி வேறு எந்த நாமத்துக்கும் கிடையாது தெரியுமா? அந்த மூணாவது வாரம் இயேசு இயேசுன்னு அந்த அக்கா கேட்கணும். அந்த ஒரு வாரம் விட்டு பாருங்க, அந்த அக்காவே இயேசுவை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நாலாவது வாரம் இப்போ பைபிளோடு போனோம், ஏக்கா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், இந்தாங்க பிடிங்க, எங்கள் சர்ச்சில் ஒரு கூட்டம் நடக்குது, எங்கள் பாஸ்டர் வச்சுருக்கார், வாங்கன்ட்டு உங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க. நாலாவது வாரம் அந்த ஆள் வரலைன்னா ஏன்ட்ட கேளுங்க, நான் அவட்ட கேட்குறேன், ஆமாம் சொல்லுங்க. ப்ரைஸ் காட். இந்த அஞ்சு மாதம் ஒரு ஆள், அஞ்சு பேரை ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஆளை நான் டார்கெட் பண்ணி சர்ச்சி கொண்டு வந்துடுவேயா? அவங்க மாத்திரம் கை உயர்த்துங்க. ரெண்டாக இருந்தது எத்தனை ஏறிட்டு பாருங்க, கை செல்ல கிளியாக இருக்க, பிள்ளைய எப்படி பத்து வச்சுருக்கா பாருங்க, தோத்துறோம். ஆனால் அவன் கை ஊற்றலை, தோத்துறோம். எல்லாரும் செய்யணும். ஆமாம், பரிசுத்தமாக இருந்து ஆத்துமாதாயம் பண்ணுறவங்களை தான் பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும். இந்த அன்பு இருந்தால் நீங்கள் அறிவிப்பீர்கள். நடந்து கொண்டிருந்த பிழிப்பு ஓடினான், ஓடினவனை கர்த்தர் பறக்க பண்ணினார். ஒன்பதாம் அதிகாரம் அர்ப்பணிப்பு சொல்லுங்க. அர்ப்பணிப்பு, அர்ப்பணிக்கப்பட்ட உடனே சவுல் அர்ப்பணித்தான், பவுலாய் மாறினான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் இவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் இவனுக்கு காண்பிப்பேன், இயேசுவே கிறிஸ்து என்று இம்மீடியட்டாக தீவிரமாய் பிரசங்கித்தான் என்று போடப்பட்டிருக்கிறாரு. நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு மனுஷன் அர்ப்பணித்த உடனே அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, எப்பா நீ எனக்காக அர்ப்பணித்த பார்த்தியா, உனக்கு நாலஞ்சு காரு தாரேன்னு சொன்னாரான்னு, ரெண்டு வீடு கட்டித்தாரேன்னு சொன்னாரான்னு சொல்லுங்கள். எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்ற சட்டப்படாதவன், பரிசேயனும் பரிசேயனுக்கு மகனாயிருக்கிறவன், ரோமன் கமாலியலின் பாதத்தில் படித்தவன், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்துவை இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ வருங்காலமோ நிகழ்காலமோ கப்பல் சேதமோ இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். உயர்வோ தாழ்வோ இது எல்லாம் இயேசுவின் அன்புக்குள் அடங்கியிருக்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. நமக்கு இன்னைக்கு உலக பிரகாரமா இன்னைக்கு வர்ற எல்லா பிரசங்கமும் என்னதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு? ஆசீர்வாத். வேதத்தில் மொத்தம் 100% இந்த வேத புத்தகம், 50% தீர்க்க தரிசனம், 30% வரலாறு, 17% தீர்க்க தரிசனம், 17% நிருபம், 3% ஆறுதல், 50% என்னது ப்ராஃபசி, 50% பைபிள் ப்ராஃபசி, 30% ஹிஸ்ட்ரி, 17% நிருபம், வெறும் 3% தான் என்னது ஆறுதல். ஆனால் கம்ஃபர்ட் தேவைதான், ஆனால் எத்தனை பர்சன்டேஜ்? 3 தான். மீதி இருக்கிறதெல்லாம் ப்ராஃபசி, வரலாறு, நிருபம். அதை பேசணும் சர்ச்சைக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறா. 2 கொரிந்தியர் 9 2 கொரிந்தியர் 12:10 பாருங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், உபத்திரம், நிந்தைகள், அவமானங்களில் நான் பிரியப்படுகிறேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிரியமாக இருக்கின்றார் கிறிஸ்துவின் நிமித்தம், இதுதான் பிரசங்கங்கிறாரு. இப்போ படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. அன்கம்பேரபிள் க்ளோரி, ஒப்பிட்டே பார்க்க முடியாது இந்த மகிமையை. ஆமென்.
அதுக்குத்தான் என்ன அழைச்சிருக்கார். அர்ப்பணித்த உடனே ஆண்டவர் நல்லா தூக்கி தூக்கி கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இயேசுக்கிட்ட வராதிங்க. இயேசு அருமையான பேட்ரிக் ஜோஷுவான்னு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் என் கேலண்டரில் கூட அந்த வார்த்தையை போட்டிருக்கிறோம். என்னை பிச்சைக்காரனாக வச்சாலும் வச்சிருங்க ஆண்டவரே, பரிசுத்தவானா என்னை காத்துக்கோங்க அப்படின்னு பாரு. என்னை பிச்சைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பரிசுத்தமாயின் மட்டும் காத்துக்கோங்க பாரு. அதுதாங்க கிறிஸ்தவ ஜீவியம், அதுதான் ஸ்பிரிச்சுவல் குரோத்து. ஆவியில் 31 வசனம் சொல்லுகிறதுல 9:31 அங்கே சபை பக்தி விருத்திலும் ஆறுதலிலும் சமாதானம் பெற்று அதிகமாய் வளர்ந்து பெருகிற்று. ஸ்பிரிச்சுவல் குரோத் எப்போ வருங்க? ஆவிக்குரிய வளர்ச்சி. மோகம் எப்போ கலையாகும் நினைக்கிறீங்க? துக்கம் வரும்போது. நீங்கள் அழகாக ஆகணும்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். கத்தர் முன்னு முன்னு நெருக்கிட்டார்னா சொல்லி முடிஞ்சது, அழகாக ஆயிடுவீங்க. நீங்கள் அழகாக ஆகணும்னா யோபு சொன்னது போல், நான் வலது பக்கம் பார்த்தேன் அவரை காணும், இடது பக்கம் பார்த்தேன் அவரை காணும், முன்னே போனதான் ஒழிச்சிக்கிட்டார், பின்ன பார்த்தா எங்கே காணவே காணாமல் போயிட்டார், இப்போ பார்த்தா யோபு ரொம்ப அழகாக இருக்கார். அல்லேலூயா. எப்போ பாடுகள் வருதோ, ஆவிக்குரிய வளர்ச்சி எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, நான் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை தேவன் சரியாக அழைச்சி தெரிஞ்சா. 10 சொல்லுகிறது அதரிசனம். சொல்லுங்க, இந்த அதரிசனம் எப்படி கிடைச்சது? பேதர் எப்போ பேதர் எங்கே இருந்தார்? சீமோன் வீட்டில். யார் அந்த சீமோன்? தோல் பதனிடுகிறவன். தோல் பதனிடுகிற இடத்த நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வாசமாக இருக்கும். அப்படியா? குடலே பரட்டிருன்றாக பாஸ்டர் அம்மா. அவ்வளோ வாடை இருக்கும். ஆனால் அந்த வாடையிலையும் நம்ம ஆள் பசியாக இருந்து ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபிக்கும்படி மேல் விட்டிறக்கி ஏறினானா? என்ன சூழ்நிலையை பார்க்கலை, நாத்தத்தை பார்க்கலை, எதையுமே கண்டுக்கல. இந்த நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஆட தெரியாதவனுக்கு தெரு, ஆட தெரியாதவன் தெரு கோணலும் மானா, ஜெபிக்க தெரியாதவன் எனக்கு இங்கே சத்தம் கேட்குது, இங்கே வாசமாக இருக்குது, இந்த இடம் சரியில்லை, பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஜெபிக்கிறவன் எங்கே இருந்தாலும் ஜெபிப்பான். பாபிலோனில் இருந்தாலும் அவன் ஜெபம் பண்ணுவான், சிங்கக்கவியில் இருந்தாலும் ஜெபிப்பான், அக்னி சூழலில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவான். ஜெபிக்கிறவன் எங்கே இருந்தாலும் ஜெபிப்பான். ஜெபிக்கிறவன் ஜெபிக்க ஆரம்பித்தான், வானத்திலிருந்து துப்பட்டு இறங்கியது, அடித்து புசி என்கிற சத்தம் கேட்டது, தீட்டானந்த புசிப்பது எப்படி ஆண்டவரே என்று சொல்லி, நான் தீட்டா நினைக்கல, நீ ஆண்டா தீட்டு நினைக்கிற, அந்நியரும் பரதேசிகளும் வாக்கு தத்துவத்துக்கு புறம்பாக இருந்த நம்ம கத்தர் அப்பா பிதாவ் என்று கூப்பிடத்தன புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்துட்டேன். இதுதான் இனி தேசத்தில் நடக்க போகுது. அப்போ என்னென்னக்கெல்லாம் ஜெபிக்க போகிறோம்? இதை வச்சு நல்லா ஒரு ஃபோக்கஸ்டு ப்ரேயர் 15 ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். அபிஷேகம் எதனால் வந்தது? வருமானம். அப்போ சர்ச்சுக்குள்ளே ஒன்றும் சேர்த்தாங்க, சபைக்குள்ளே ஒன்றும் சேர்த்தாங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒன்றும் சேர்த்தாங்க, ஊழியர்களுக்குள்ளே ஒன்றும் சேர்த்தாங்க. எங்கள் தேசத்தில் ஒரு மனம் சபைக்குள்ளே வரட்டும், ஊழியர்களுக்குள்ளே வரட்டும், ஈகோ செல்ஃபிஷ்னஸ் இதெல்லாம் உடையட்டும். அப்படி ஜெபிக்க போகிறோம். அற்புதம் எப்படி வந்தது? ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிற நேரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஜெபிக்கிறதுக்கிட்டே செஞ்சிட்டு இருந்தால் அற்புதம் நடக்கும். ஜபத்தின் ஆவியை இன்னும் ஊற்றுங்கன்னு சொல்லுவோம். 3வது அடி. ஏன் அடி விழணும்? ஆண்டவரே சபையை குறித்த பயம் தேசத்துலேயும் சபைக்கு உள்ளேயும் வரணும்னா அடி விழணும், விழணும், விழுங்க, அடியை போடுங்கன்னு சொல்லுங்கள். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிச்சைகள் அடிகள் வந்தால் தான் நல்லது ஆண்டவரே. அப்போ தான் சபை திருந்தும், ஊழியம் திருந்தும், ஊழியக்காரன் திருந்துவான், விசுவாசி திருந்துவாங்க. நம்மெல்லாம் சரி ஆகணும்னா அப்பப்போ போட்டால் தானே சரி வருது. ஆமேன்னு சொல்லுங்கள். போடலைன்னா ஒழுங்காக இருப்போங்கிறீங்க, தோத்திரம். இல்லைன்னா இவ்வளோ நைட் ப்ரேயருக்கு நீங்கள் வந்திருப்பீங்க? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். ஆ, அப்புறம் அழைப்பு. என்னது? என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எந்த ஒர்க்கு எந்த ஊழியம் கொடுத்தாலும் வியா ரெடி, அழை செய்வோம், எங்கள் இதில் கரெக்டாக செய்வோம். சேர் போடுறதுக்கு தான் எங்களுக்கு பாஸ்டர் சொன்னார்னா அதில் கரெக்டாக இருப்போம், கூட்ட சொன்னால் அதில் கரெக்டாக கூட்டிக்கிட்டே இருப்போம், சொல்கிற வரைக்கும்
அதில் கரெக்டாக இருங்க, கரெக்டாக அழகாக கத்த நடத்துவா. ஏழாம் அதிகாரம், அன்பு இருந்தால் என்ன செய்வீங்க? அறிவிப்பீங்க. ஏசப்பா மேலே உண்மையான அன்பு யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் சுவிசேஷ வாரத்தோடு வெளியே போவீங்க. டிஎல் ஆஸ்பான் சொல்கிறாரு, புல்பீட்டு வாரத்தில் ஒரு நாள் சண்டே சர்வீஸ் மட்டும்தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும், மீதி ஆறு நாள் தெருவில் இருக்கணுங்கிறாரு டிஎல் ஆஸ்பான். அப்படின்னா என்ன, பிரசங்கம் ஒரு நாள் தான் சபைக்கு, மீதி ஆறு நாள் தெருவில் போய் நிற்கணும். ஒம்பது அர்ப்பணி, எது வேணாலும் வந்துட்டோம், பாட உபத்திரவம் நிந்தைய அவமானம் பரவாயில்ல, ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வரணும்னா நம்மளை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பத்தாம் அதிகாரம், ஆமாம், சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், ஜெபிப்போம், தரிசனத்தை கர்த்த தருவா. சோமல்லாமா ரெடி? ஆ, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு காரியம் சொல்லுங்கள், மூணு காரியம் சத்தமாக சொல்லுங்கள். ஒன்று, கை கட்டக்கூடாது. ரெண்டாவது, வாயை கட்டக்கூடாது. மூணாவது, கண்ணை திறக்கவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? கண்ணை திறக்கக்கூடாது. ஆமாம், சொல்லுங்கள், ஜோமல்லாமா என்ன ஜோம் பண்ண போகிறீங்க? என்ன ஜோம் பண்ண போகிறீங்கப்பா? ஜபிக்கலாமா? ஆமாம், ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவேன், நீங்கள் தான் ஜபிக்க போகிறீங்க, நான் ஜபம் நடத்த மாட்டேன். இவ்வளோ நேரம் மூச்சு கொடுத்து பேசியிருக்கேன் பாருங்கள், எதுக்குன்னா நீங்கள் ஜபிக்கிறதுக்காக. ஆவியில் ஜபிக்கணும், அந்நிய பாஷையில் ஜபிக்கணும். எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொருளாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆதலால் தீங்கு நாள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கவசம் தலைச்சீரா கச்சை பாதரச்சை கேடையும் பட்டயத்தை பிடித்து நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் ஜபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது, முத ரெண்டு நிமிஷம் ஆவியில் நிரம்பணும், அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி உங்களை பலப்படுத்தி கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மார்க்கவசத்தை, தலைச்சீராவை, கச்சையை, பாதரச்சை, கேடயத்தை, பட்டயத்தை பிடிச்சிட்டு யுத்தம் பண்ணணும். ஆமென். நல்ல ஜெபம் பண்றீங்களா? ஆவியை பெற்றவர்கள் கண்களை மூடி அந்நிய பாஷைகளை பேசி நிரப்பப்பட்டவர்களா ஜெபம் பண்ணுங்க. லெட்ஸ் ப்ரே. நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜபிக்கணும், வாயை திறக்கணும், அந்நிய பாஷை பேசணும், கைகளை தட்டணும், ஆர்ப்பரிக்கணும், பலப்படணும். தாவீது தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டான், தீமோத்தேயே உன் மேல நான் கையை வச்ச போது பெற்ற அபிஷேகத்தை நீ அடல் விட்ட மறந்துடாத. ஹல்லேலூயா. உன்னத பலன் தரிப்பிக்கப்படு வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். உன்னத பலன் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரையுடைய தெய்வீக வல்லமை. இப்ப ஜெபிக்க போற ஜபத்திற்கு தேவையான பலன், தேவையான சத்துவம், ஏ மார்க்கவசம், ஏ தலைச்சீரா, கச்சை, பாதரச்சை, கேடயம், பட்டயம். Come on, come on, come on. மகிமை, 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 மகிமை. இயேசுவே, இயேசுவே, ரகாலா கந்தரா, லகந்தர பக்கபா, உடா கந்தர கந்தர உடதனா, மமலகடதி அந்தரடதரலவா, உடா கந்தரிவி அக்கதரலவா, ரியந்தரலவா. ஓ ஓ, பலன், பலன் இறங்குவதாக, பலன் இறங்குவதாக. இங்க பாருங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், எனக்கு திடீர்னு ஆவியில் வருது. இங்க பாருங்க, என்ன ஆகமத்தில்
ஆசாரியன் ரெண்டு குருவியை பிடித்து, ரெண்டு குருவியை பிடித்து, ஒரு குருவியை சிவப்பு நூலை கொண்டு அந்த குருவியை ஒரு சட்டியில் அதை வெட்டி அந்த இரத்தத்தோடு அவன் அதுக்குள்ளே போடுவான். இரண்டாவது குருவியை கொண்டு வந்து இந்த இரத்தத் தைக்கப்பட்ட வெட்டப்பட்ட ஜீவனை கொடுத்த அந்த குருவிக்குள்ளே அந்த இரத்தத்தினால் தோய்த்து இந்த குருவியை பறக்க விடுவான். ஓகே, இந்த இரத்தம் தோய்க்கப்பட்ட குருவி விடுதலையோடு பறந்து போகும். ஸோ இரத்தம் ஒன்று ஜீவனை கொடுத்து இரத்தத்தை கொடுத்ததுனால இந்த குருவி இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட போது இந்த குருவி ஜீவனோடு ஜீவனோடு பலத்தோடு வல்லமையோடு விடுதலையோடு பறக்கும் 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 பறக்கும். இப்போ நீங்கள் பறக்க போகிறீங்க, நீங்கள் இப்போ பறக்க போகிறீங்க, இப்போ நீங்கள் பறக்க போகிறீங்க. ஒரு விடுதலையின் ஆவி, ஆவியை பெற்றவர்கள் அந்த இரத்தத்தின் வல்லமை. நீங்கள் விடுதலையோட இப்போ ஜெபிக்கிற ஒரு நேரம், விடுதலையோட விடுதலையோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை 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 விடுதலை. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். விடுதலையோட ஸ்பிரிட்ல ஒரு டெலிவரன்ஸ், ஜபத்தில் ஒரு விடுதலை, ஆவியில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை. துடா கந்தரா கந்தரா லகந்தர லக்கபோ மம கந்தர ஹடதியந்த ரடதர லகதியா கரலபோ ஷபர லகதியா கரலபா. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிப்போமா உரத்த சத்தத்தோடு. ஏசையாவும் எசைக்கியாவும் அபயமிட்ட போது ஒரே ஒரு தூதன் இப்போ ஜபிக்க போறோம். என்ன ஜபம்? இப்போ அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் திருச்சபையில் ஊற்றப்படணும். ரெண்டு மடங்கு முந்தி இருந்ததை விட இப்போ ஊற்றப்படணும். அதுக்கு சபையில் இன்னும் ஒரு மனம், ஒரே இருதயம், ஒரே சிந்தை, ஒரே தரிசனத்தோட இணைந்து நிற்க ஆவியானவங்கள் சபைக்குள்ள அந்த கிரியை தருவீராக, கிருபையை தருவீராக. ஜெபிங்க 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 ஜெபி. நீங்க கன்ஃபஸ் பண்ணணும், வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கை பண்ணணும். ஒரு மனத்தை, ஒரு மனம், ஒரு மனோங்கிற அறிக்கை பண்ணணும். ஒன்னஸ் ஜபத்துல, தரிசனத்துல, ஊழியத்துல, குடும்பத்துல, ஏ விசுவாசிகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள. ஜெபிங்க 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 ஜெபிங்க. விட்றாதீங்க விட்றாதீங்க விட்றாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போராடுங்க போராடி போராடிருங்க போராடிருங்க போராடிருங்க. ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலம் இது. ஆமே. இரண்டாவது அற்புதம், அற்புத அடையாளங்கள் நடக்கணும். கிரியேட்டிவ் மிராக்கிள் சக்கினால நடக்கணும். ஏய் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடக்கணும். அதுக்கு ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க போகணும். ஜெபத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆவியில் திருப்தி வந்ததுக்கப்புறம், அபிஷேகத்தை பெற்றதுக்கப்புறம் ஜெபத்தை மறந்துடக்கூடாது. ஜெபிக்க இன்னும் பேலன் தாரும், இன்னும் ஜெபிக்க மன்றாட. ஆண்டவரே நெகேமியா பாபிலோனில் இருந்தாலும் அவன் ஜெபிக்கிற நேரத்தில் அவன் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்கே செய்தி கேட்ட உடனே தன்னால் ஜெபிக்க முடியாமல் இருக்கவில்லை. தொடர்ந்து ஜெபித்தான், தொடர்ந்து மன்றாடினான்.
தொடர்ந்து போராடினா எங்க சபையில அப்படிப்பட்ட ஒரு போராட்ட ஜெபம் மன்றாடற ஜெபம் ஆண்டவரே ஜெபம் உபவாச ஜெபம் பரிந்து பேசுகிற ஜெபம் தரப்பின் வாசல் ஜெபம் ஆண்டவரே விசுவாச ஜெபம் பயபக்தியின் ஜெபம் ஆண்டவரே கண்ணீரின் ஜெபம் ஊற்றப்படுவதாக கர்ப்ப வேதனையின் ஜெபம் ஊற்றப்படுவதாக ஹல்லேலூயா இன்ன எங்களுக்கு பர்சனல் ஜெபம் இன்னும் வேணும் எத்தனை பேர் விரும்புறீங்க பர்சனலா இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும் ஆமே ரொம்ப பேருக்கு அந்த இது இல்லை போராடுறீங்க 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 பர்சனல் ஜெபம் இல்லாமல் போராடுறீங்க ஆவியான இப்போ ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் ஒரு வெடி ஒரு டைனமிக் வெடித்து கிளம்புகிறது போல இப்பொழுது அந்த ஜெப ஆவி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆமென் 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 ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறா ஐந்தாம் அதிகாரம் அடி விழுகிறது சபைக்குள்ள ஆண்டவரே சபையை குறித்த பயம் ஊழியர்களை குறித்த பயம் அப்போஸ்தலர்கள் பக்கம் அவர்கள் சேர துணியாமல் அவர்கள் கர்த்தர் பக்கமாய் அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஊழியக்காரனை பார்த்தா பயம் வரணும் ஊழியக்காரனை தன்னை ஈர்த்து கொள்ளக்கூடாது விசுவாசிகளை ஊழியக்காரன் கர்த்தர் பக்கம் சேர்க்க விடணும் விசுவாசிகளை கர்த்தர் பக்கம் திருப்பணும் ஓ உங்களை ஏன் பக்கம் திருப்பினா எனக்கு ஐயோ ஆண்டவரே சபையை குறித்த பயம் வரட்டும் ஊழியர்களை குறித்த பயம் வரட்டும் ஆண்டவரே சபையை குறித்த பயம் வரட்டும் ஆராதனை குறித்த பயம் வரட்டும் ஆண்டவரே செய்தி பேசும்போது அந்த பிரசங்கத்தை குறித்த பயம் வருவதாக வருவதாக ஜெபிங்க 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடி விழட்டும் எங்களை சரி பண்ணுங்கப்பா எங்களை அடித்து காய கட்டி ஆண்டவரே எங்களை சரி செய்யுங்க சரி செய்யுங்க சரி செய்யுங்க செபிங்க வாயை தரங்க ஹல்லேலூயா அடி விழட்டும் ஆறாம் அதிகாரம் அழைப்பு எங்களுக்கு என்ன செய்ய சித்தமாக என்ன வச்சுருக்கீங்களோ அதை செய்ய முழு பலத்தோடு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அர்ப்பணிங்க பார்க்கலாம் அர்ப்பணிங்க பார்க்கலாம் அர்ப்பணிங்க பார்க்கலாம் போதாது 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 ஆண்டவரே எனக்கு என்ன அழைப்பு சுவிசேஷமா ஆண்டவரே கிராம ஊழியமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபையை ஆர்கனைஸ் பண்ணணுமா வேலை பார்க்கணுமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடி ஆராதிக்கணுமா க்ளீன் பண்ணணுமா சேர் எடுத்து போடணுமா எந்த ஊழியம் கொடுத்தாலும் சரி அந்த ஊழியத்தை நான் உண்மை உத்தமத்தோடு செய்வேன் போதாது 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 ஆவியானவர் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறா நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அதில் ஒரு விடுதலை வரும் ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை வரும் விடுதலை வருகிறது ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் ஆவியில் ஒரு விடுதலை வருகிறது ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரா ஆமே நாமே நாமே ஏழாம் அதிகாரத்தினுடைய அன்பு சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பு துன்பப்படுத்துறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற அன்பு ஓ தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற அன்பு ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதை தவிர சபியாதிருக்கிற அன்பு அந்த அன்பினால் எங்களை ஊற்றுவீராக ஊற்றுவீராக சத்துருக்களை சிநேகிக்க கிருபை தருவீராக சபைக்குள்ள அந்த அன்பு வருவதாக ஹல்லேலூயா கிறிஸ்தவம் என்பது என்னது கிறிஸ்தவம் என்பது என்னது
நமக்கு எதிரடையாய் காரியங்கள் வரும்போது அதற்கு எதிர்மறையாய் நாம் பேசுகிறது தான் கிறிஸ்தவம். அப்படின்னா என்ன, நமக்கு விரோதமாக பேசும்போது அதுக்கு பழிக்கு பழி பேசாம அதுக்கு பதில் செய்யாம அமைதியாக இருப்பது தான் கிறிஸ்தவம். அந்த நேரத்தில் நம்மளை காட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கிறிஸ்டியானிட்டி. நம்ம ஆனால் நம்ம அதை மீறி தான் சில நேரம் நமக்குள்ளே நடந்துருது. ப்ரைஸ் காட், அது மாறணும். அந்த அன்பு எங்களுக்கு தாங்கன்னு கேளுங்களேன். சபைக்குள்ளே அந்த அன்பு வந்துட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் டஃப்பு தான். இந்த அன்பு நமக்குள்ளே வர்றது கொஞ்சம் என்னது, ரொம்ப டஃப். அன்பு இம்மிடியட்லாம் வராது. ஹல்லேலூயா. கேட்கணும், கெஞ்சி கெஞ்சி கேட்கணும் ஆண்டுகிட்ட கிருபை. சில நேரம் நான் தேவசமூகத்தில் உட்காந்தா எனக்கு விரோதமாக செஞ்சவங்க முன்னாடி வருவாங்க, கோபமாக வரும். சில ஆளை நான் ரோட்டில் போகும்போது அந்த ஆளை பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன், அந்த ஆள் வந்து நிற்பான், வேதனையாக இருக்கும். ஆனாலும் இருதயத்தை ஒட்டச்சி நொறுக்கி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து இப்போ பார்த்தா எதுவுமே என்ன வர மாட்டேங்கு, அதை உடனேலாம் வராது. கேட்கணும் ஆண்டுகிட்ட, இயேசப்பாவுடைய அன்பினால் நிரப்பப்படணும், இயேசுவின் அன்பினால் நிரப்பப்படணும். ஜெபம் பண்ணுங்க, அந்த அன்பை எங்களுக்கு தாங்க, அந்த அன்பை எங்களுக்கு தாங்க. மன்னிக்கிற அன்பு, மறக்கிற அன்பு, ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, நேசிக்கிற அன்பு. ஆமே. சில நேரம் அன்பு கூறணும், சில நேரம் ஐக்கியப்படக்கூடாது. சிலரை மன்னிக்கணும், சிலர் கூட ஐக்கியப்படக்கூடாது. அன்பு கூறலாம், மன்னிக்கலாம், சில நேரம் ஐக்கியப்படக்கூடாது. எங்கே ஐக்கியப்படணுமோ அங்கே ஐக்கியப்படணும், எங்கே மன்னிக்கணுமோ அங்கே மன்னிக்கணும், யார் கூட சேரணுமோ அங்கே சேரணும். சீஷர்களை இயேசு மன்னித்தார், சிலுவையில் அடித்தவர்களை மன்னித்தார். ஆனால் சிலுவையில் அடித்தவர்களை திரும்பி போய் பார்க்க போகலை, சீஷர்களை தான் பார்க்க போனார். சிலுவையில் அடித்தவர்களை மன்னியும்னு சொல்லுவார், ஆனால் பார்க்க உயிர்த்தெழுந்து போன பிறகு யாரை போய் பார்த்தா தெரியுமா, சீஷர்களை தான் பார்த்தேன். மன்னிக்கலாம், யார் கூட ஐக்கியம் இருக்குங்கிறது ரொம்ப கவனம். அந்த அந்த ஞானத்தோடு அந்த ஆவி எங்களுக்கு இல்லை தாங்கன் ரெண்டு கையை உயர்த்தி அந்த அன்பை தாங்கன்னு கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க, தாங்க தாங்க. இந்த அன்பு வந்துருச்சுன்னா, இந்த அன்பு வந்துருச்சுன்னா நான் சபையை விட்டு புறப்பட்டு ஊழியம் செய்வேன், ஓடி போவேன். அறிவிக்கப்படாத இடத்திற்கும் அறிவிக்க புறப்படுவேன், அறிவிக்கப்படாத இடத்திற்கும் அறிவிக்க புறப்படுவேன். அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. 9 அதிகாரத்தின் அர்ப்பணிப்பு, சவுல் பவுலாய் மார் அர்ப்பணித்தான். என் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுபடுவேன் என்பதை காண்பிப்பேன் ஆண்டு சொன்னார். பாடுகள் தான் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை வளர பண்ணும். பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அதுதான் நம்மளை சரி செய்யும். சந்தோஷ வீட்டுக்கு போகிறத காட்டிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நலம். அங்கே மனுஷனுடைய முடிவு தெரியும். மனுஷன் தன் எல்லா சூழ்நிலையும் அறிந்து கொள்வார். எங்களுக்கு அந்த சூழ்நிலையை தாரும். அர்ப்பணிக்கிறோம், 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 அர்ப்பணிக்கிறோம். சபையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க. சபையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். என்னென்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு என்கிற அந்தரங்க சீஷன் இயேசுவின் பாடுள்ள சரீரத்தை கேட்டு வாங்க போனான். இயேசுவின் கிழிக்கப்பட்ட சரீரத்தை கேட்டு வாங்க போனான். இயேசு அங்கே அவர் எலும்பும் தோளுமாக இருக்கிற சரீரத்தை கேட்டு வாங்க போனான். இவ்வளவு சீக்கிரமாக அவர் மரித்து போனார். ஆமாம், அந்த சரீரத்தை கேட்டு ஒருவரும் ஒரு காலம் வைக்காத கல்லறையில் கொண்டு போய் இயேசுவை வைத்தான். அங்கே பாடுள்ள சரீரத்தை கேட்க போனான். எனக்கு ஆச்சரியம் அதுதான். இன்னைக்கு யார் தேவ சமூகத்தில் போய் பாட கேட்குறா? யார் ராஜா சமூகத்தில் போய் எனக்கு உபத்திரம் வேணும்னு கேட்குறா? கேட்குறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. ஆனால் உலக மனுஷன்லாம் யோசேப்பு செய்கிறத பார்த்தபோது இவனுக்கு கொஞ்சம் மெண்டலாக இருக்கும்னு நினச்சிருப்பேன்னு நினச்சிருப்பாங்க. இவனுக்கு கொஞ்சம் மர கலந்து போச்சு, பணக்காரனாக இருக்கிறான், பாடுள்ள சரீரத்தை கேட்குறான். உலகம் ஏளனமாக பேசும், ஆனால் அவனுக்கு தான் தெரியும் 3 நாள் மகிமுள்ள சரீரத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்பதா.
பாட கேளுங்க, மகிமை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெளிப்படும் வெளிப்படும் வெளிப்படும். 10 அதிகாரத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம், 10 அதிகாரத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எங்களுக்கு பாடு வரட்டும், உபத்திரம் வரட்டும், வந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக கர்த்தர் தம்முடைய கிருபையை தருவார். என் கிருபை உனக்கு போதும் பார், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் சொல்லுவா. 10 அதிகாரம் அதரிசனம். இது எப்போ வந்துச்சுப்பா? சூழ்நிலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஜெபிக்க எங்கே வேணாலும் போவேன். என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்ல மாட்டேன், நான் ஜெபிக்க போவேன். ஜெபிச்சா தரிசனத்தை தருவா. தேவ சமூகத்தில் சூழ்நிலையை பார்க்காம இருந்தால் கர்த்த தரிசனத்தை தருவா. துப்பட்டி உங்களுக்காக இறங்கும், கடைசி கால எழுப்புதலின் துப்பட்டியை கர்த்தர் உங்களுக்காக கொண்டு வருவா. நல்லா கைத்தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். Hallelujah, Hallelujah. கைகளை உயர்த்தி நீங்க சாதாரணமானவர் அல்ல, 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 நீங்க சாதாரணமான அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமா அன்பு நிறைந்தவர் நீரே.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே, ஆமென்.